வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து ஜென்ரேஷன் கேப். எப்படின்னா நாம் வந்து கலவாடி ஆகிட்டோம், பசங்க வந்திருக்காங்க, அவங்களோட ஒரு ஷார்ட் டிஸ்கஷன் போயிருமா. இந்த ஜென்ரேஷன் கேப்னா என்ன வரும் மக்களை? உங்களுக்கு அப்புறம் உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் எது தெரியுமா? சக்கரம். மாமூல் சக்கரம், மரத்துல மரத்துல ஒரு சக்கரம் கண்டுபிடிச்சான் பாத்தியா, அவன் தான் பெரிய விஞ்ஞானி. அப்போ மத்தவங்க விஞ்ஞானி இல்லன்றீங்க? கிடையாது. இப்போ தட்டு இருந்தாதானயா, தட்டுல சோத்தை போட்டுக்கிட்டா, பிரியாணி போட்டுக்கிட்டா, ஃப்ரைட் ரைஸ் போட்டு, அந்த தட்டு கண்டுபிடி அந்த சுத்திக்கு அந்த மெட்டீரியல் கண்டுபிடிக்கல. அதுக்கு அதான் அந்த மாதிரி அவன் வந்து முதல்ல அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சான். அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்கோம், நடுவுல கேப்னு பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷம் ஆயிருக்கும். வரையுது இப்போ வந்து என்னடா, எல்லாமே ஃபாஸ்ட். என்னது எல்லாமே ஃபாஸ்ட். இப்போ எனக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்ன என்னடா அடிக்கடி நம்மளுக்கு இடி போயிருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. எந்த வயசுல? ஒரு 45 வயசு வச்சுக்கேன். அப்போ இப்போ வந்து என்னடா, 18 வயசு பையனுக்கு இது பிடிக்காது. அது ஏன்னா வீட்டுல விஷயத்த கேளு, அவன் மொபைல வச்சுக்கிட்டு தப்பு பட்டுக்கிறான். இது என்னடா இந்த ஜென்ரேஷன் இப்போ இப்போ நீ வந்து நான் யூத் அப்படின்ற கெத்தா புரியுதாங்க. உங்க ஜென்ரேஷன் எல்லாம் எவ்வளவு நாள் தெரியுமா ட்ரெண்ட்ல இருப்பீங்க? ஒரே ஒரு 2 வருஷம் தான். விஷயத்த கேளு, 2 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரெண்ட் மாறிடும். ஆமா, இப்போ மொபைல் இருந்தா, மொபைல்ல வந்து ஆப் வந்தா, இப்போ அப்டேட் பண்ணிக்கோன்னு நீ ஏதோ ஊசியில் தானே வருது டேட்டான்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்த. அந்த ஆப் ஆபரேட் பண்ணும் போது உனக்கு எவ்வளவு கஷ்டமாகுது? அப்படி இப்படிதான் இருந்து புரியுதா? எங்க காலத்துல எல்லாம் எங்க காலத்துல எல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு வால்வு ரேடியோ வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த வால்வு ரேடியோ போய் டிரான்சிஸ்டர் வர்றதுக்கு ஒரு 50 வருஷம் பிடிக்கும். எல்லாமே வந்து 5 வருஷம், 2 வருஷம், 2.5 வருஷம் அவர்தான் அப்படியே மாறி போகுது மொத்தம். இப்போ நான் சொல்றது சிம்பிள் ஜென்ரேஷன் கேப், ஜென்ரேஷன் கேப்ன்றல நான் வந்து சோறு தொடுறேன். நீ என்ன சொல்ற? நானும் அதேதான் சொல்றேன். நானும் பேண்ட் போடுறேன், நீயும் பேண்ட் தான் போடுற. நாங்க போடுற பேண்ட் நாங்க போடுற ஒரு வீட்டுல வந்து ஒரு பெரிய அண்ணன் இருக்கும், அவன் தான் என் கூட படிச்சிருப்பான். புரிஞ்சுச்சா? இப்ப நான் செட் ஆயிட்டுக்கிறேன்னு வச்சுக்கேன், அவன் என்ன பண்ணுவான்? அவாய்ட் பண்ணுவான், புரியுதா? இவ அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் தம்பி யாரும் வெளியே இருப்பான். இப்ப அண்ணா இல்லையாப்பா, நோ இல்ல நானும், 4வது நாள் நோ இல்ல நானும், 5வது நாள் நோ, நாட்டுக்கு தான் சும்மா சுத்தர, நோ அவ்வளவுதானா இருக்கான். இல்லன்னு சொல்ல சொன்னான்
அதாவது அந்த ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் என்னடா டிஃபரன்ஸ்னா அவன் பொயிலே போறது பொயிலே வாழ்ந்து பொயிலே செத்து போயிடலாம் அந்த ஜெனரேஷனுக்கும் ஜெனரேஷன் எப்பவுமே இப்போ நீ நெக்ஸ்ட் வரும் இன்னும் ஓப்பனா இருப்பான் புரியுதா அவனுங்க அப்ப என்ன ஆகுது அந்த தம்பி எது க்ளோஸ் ஆகிறான் புரியுதா அவனுங்க அந்த நாய் ஒரு பத்து வருஷத்துல அதுக்கு தப்ப வந்து இது டிக்கி எல்லாம் பெருசாயிடும் புரியுதா அப்ப அது வந்து எதை வந்து அவன் ஹிப்பாக்ரசி எங்க அண்ணன் டுபாவது இருந்தானோ அந்த எல்லா கேரக்டரும் இவனுக்கு வந்துருக்கும் அவனுக்கு சின்ன தம்பி ஒருத்தர் இருப்பான் நான் அவன் வீட்டாண்ட போயிட்டு அம்மா சின்னவர் இருக்கிறாரா சின்னவர் இருக்கிறாரான்னு கேட்பான் அவன் மூணாவது தம்பி அவன் இல்லைனா இல்லைனாங்குவான் நாலாவது நாள் ஏன்னா சும்மா சுத்துற அவன் தான் அவ்வளவுதாங்கிறான் இல்லைன்னு சொல்லி சொன்னான் இந்த மாதிரி என்கிட்ட எனக்கு வந்து அந்த 27 வருஷமா வந்து நான் பைனான்சியலா ஷெட்ல இருந்ததுனால என்னுடைய ஈக்குவல் ஏஜ் இருக்கிறவங்கலாம் என்னை வந்து அவாய்ட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து யூத் வந்து என்ன ரீச் பண்ணிச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப யூத் தான் கெத்துன்றீங்க விஷயத்தை கேளு கெத்துன்னு இல்ல விஷயத்த சொல்றது கேளு கம்ப்ளீட்டா வரேன் பாரு இது வந்து என்னடா ஆகுறான்னாக்கா இந்த பசங்க என்கிட்ட வந்து மூவ் பண்றதுக்கு காரணம் என்ன இவர்கிட்ட பணம் இல்லை ஒண்ணு இவருக்கு நம்ம டீ வாங்கி கொடுத்தாதான் டீ புரியுதா அவங்க இவர்கிட்ட நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம் ஃப்ரீ ஆகலாம் அது அவனுடைய அட்வான்டேஜ் அதுக்காக அவன் என்கிட்ட க்ளோஸ் ஆகிறான் நான் இவங்கிட்ட எதுக்கு க்ளோஸ் ஆகிறேன் இப்போ என் ஏஜ் குரூப்ல இருந்தவங்க என்ன இருப்பான் அவன் வீடு வாங்கிடலாமா வீடு கட்டிடலாமா பொண்டாட்டி எட்டி வச்சு இப்போ இன்னொரு 1 லட்சம் ரூபாய் வாத்தாச்சில வாங்கினா சொல்லலாமான்னு ஸ்கெட்சை போட்டுருப்பான் எனக்கு அந்த சான்ஸே கிடையாது இதனால்தான் நான் வந்து அப்படியே ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அப்படியே ஈக்குவலாக வந்துருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு உங்க ஜென்ரேஷனுடைய இது சைக்காலஜி வந்து என்னடானா எல்லாரும் சொல்ல மாட்டேன் நல்லா குட்டிக்கோ ஓ பிரிட்டிஷ்கார ஆண்டு இருந்தப்போ 10 பேர் ரோடுக்கு போய் போராடி இருப்பான் 90 பேரு வீட்டுல கொண்டாடி முன்பு ஆட தோசிட்டு இருந்திருப்பான் கரெக்டா அதே மாதிரி எமர்ஜென்சி வந்தப்போ 110 பேர் தான் ரோடுக்கு போயிருப்பான் 90 பேர் வீட்டுலதான் வந்த முக்காடு கொடுத்து முட்டை வச்சுட்டு இருந்திருப்பான் அந்த மாதிரி உங்க ஜென்ரேஷன்லயும் இருப்பான் இருப்பான் பவர்ஃபுல் பர்சன் இருப்பான் பட் இங்க வந்து என்னடா நடக்குதுன்னா ஒன்னு சொல்றேன் பாரு எல்லாம் எவ்வளவு கேவலம் பாரு நீ கூகுள்ல போயிட்டு அச்சு பாரு 1970s லேடிஸ் அப்படின்னு நடி எல்லா பப்ளிக் போட்டோம்லாம் வரும் 1970s ஆக்ட்ரஸ் அப்படின்னு நடி அந்த போட்டோங்கள்லாம் வரும் ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சுப்பாரு ஒரு 10 பொம்பளை சாவித்ரி மாதிரி இருப்பா ஒரு 10 பொம்பளை பத்மினி மாதிரி இருப்பா ஒரு 10 பொம்பளை வாணிஸ்ரீ மாதிரி இருப்பா பொம்பளை மட்டும் கிடையாது ஆம்பளை கூட அவன் தான் கர்மம் புரியுதா 1970s ஜென்ஸ் அப்படின்னு நடி போட்டாங்கெல்லாம் வரும் அது மாதிரி கடா மாதிரி ஒரு தலை ஜுட்டு முடி விஷா ஒரு ஈசை அந்த கண்ணாடி ஹேர் ஸ்டைலு ஷர்ட்டு கோட்டு எல்லாமே எப்படி இருக்குது சினிமா ஆக்டர் மாதிரி இருக்குது அப்ப என்ன அர்த்தம் எந்த நாயும் ஒரிஜினாலிட்டி இல்லைன்னு அர்த்தம் வா அந்த நாய் வந்து ஜெமினி கணேசனை காப்பி வச்சு அந்த ஜென்ரேஷன்ல சொல்றேன் நீ இப்ப வரவன் எவனையும் அல்லு அரவிந்தோ ஜூனியர் எடுத்தாரு காப்பி அடிக்கிறோம் அவன் தான் அப்படிதான் காப்பி அடிக்கிறீங்க எல்லாரும் அதான் ட்ரெண்ட்ல போயிருக்கீங்க அது ட்ரெண்ட் எப்படி ட்ரெண்ட் உங்க ஜென்ரேஷன் அதே இது ஒண்ணு மாதிரி அதெல்லாம் வேணாம்பா நான் சொல்றது ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் பா இப்ப வந்து உங்களுக்கு வந்து கடைக்கால் கிடையாது மெயின் அதாவது வந்து இப்போ உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் பா நான் வீட்டுல வண்டி கேட்கலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்கண்ணா கடைக்கால் கிடையாது புரியுதா நான் சொல்றது வந்து எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல நம்மளுக்கு இப்போ ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் அப்பளுக்கும் உங்களுக்கு எல்லாம் விரோதம் தான் நீ எல்லாம் அப்பளுக்கு 2வது பொண்டாட்டி போந்தியா யோசிச்சுப்பா இல்லையா ஒண்ணும் கிடையாது அந்த வாய் கொடுக்க மாட்டேன்னா அதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும் சரி உடே அதுதான் டாக்டிக்ஸ் அப்படி விட்டுனே பண்ண வாழ்க்கை விட்டுருமே அப்படி கிடையாது இப்போ நாங்கெல்லாம் அவனுக்கு சொல்லிட்டேன் இல்லையா புதுப்பேட்டையில தமிழ் வண்டி வாங்குறான் அத்தை வரமே அவங்க சுட்டு போடுறான் நாயடி பேயடி வாங்குறான் கிளைமேக்ஸே அதான்
இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா எல்லாமே கன்சியூமரிசம் அப்படின்னா என்ன தெரியுமா சொல்ல, எனக்கு வேணும் கடையில எதெல்லாம் விற்கிறானோ எல்லாமே வாங்கிடணும், இல்ல சார் எல்லாமே வாங்கிடணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், நான் வாட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டெட். இப்போ நீ போய் உங்க அப்பனை டார்ச்சர் பண்றியோ, உங்க அம்மாவை டார்ச்சர் பண்றியோ, இல்ல உங்க பாட்டிக்கு சோப் போட்டு வாங்கிக்கிறியோ, உங்க தாத்தாக்கு சோப் போட்டு வாங்கிக்கிறியோ, அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது நெக்ஸ்ட் எங்கடா போகுதுன்னா கிரைம் போயிட்டு. இப்போ அவங்க அப்பனா நாங்க பண்றோம் என்ன தம்பி, நான் சொல்றது கேளு. அப்போ இருந்த கிரைம் ரேட் வேற, இப்ப இருக்கிற கிரைம் ரேட் வேற. புரியுதா? அது அக்கா இது இப்ப இந்த மொபைல் திருவிங் போயிருது. புரியுதா? இது இது ஆப்பிள் போன் வாங்கி கொடுக்கலன்னு ஆயா மண்டை மேல கல்ல போட்டுருந்து. புரியுதா உனக்கு? இதெல்லாம் வந்து கம்மி. அப்போ அப்போ உங்க ஜெனரேஷன் நீங்க மாதிரி எதுவும் பண்ணல? பண்ணிருப்போம். ஒண்ணு இல்ல, நான் கூட எங்க அப்பா கேட்டேன், வண்டி கேட்டேன். அது எப்படி செகண்ட் ஹேண்டு லூனா மெக்கானிக், அதுவும் எப்படி? எனக்கு இன்னொரு 10-15 நாள்ல காசு வரப்போம். டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஜரில ஒர்க் பண்ணிருக்கிறேன், குவார்டர்லி பேமெண்ட் கொடுப்பான், காசு வரப்போகுது, நான் வண்டி வாங்கிக்கிறேன். எங்க அப்பனுக்கு வந்து ஏதோ ஜோசிய நம்பிக்கையா அது என்ன தெரியாது. அதான் கேட்டிருப்பான், ஏதாவது வீடு சாவான்னு சொன்னாங்களோ, அது என்ன வா அதெல்லாம் நம்மளுக்கு தராதுவா வானான்ட்டான். ஒரே பேசி நான் கடுப்பாயிட்டு வீட்டுக்கே போகாம ஃப்ரெண்டு ரூம்ல ஹால்ட் ஆயிட்டு ஆபீஸுக்கு மட்டும் போயிருந்து வேலை பார்த்துன்னு இல்லை. ஏன்னா மூட் ஆகணும்ல, அதனால. அப்போ அவரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆபீஸர் வந்து எங்க அப்பா ஃப்ரெண்டு, அவரு சிம்பிளா சொன்னார், புரிய வச்சு என்னன்னா பண்ணு, வீட்டுல இருந்து பண்ணு. அவ்வளோதான். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டல, வராத வீட்டு வெளியே வீட்டுல இருந்து செய் அப்படின்னா. சரி நான் என்ன பண்ணாட்டா, இது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு என் ரூம் மேலே தனியாக இருக்கும், நானே சோறு ஆக்கி நானே சாம்பார் வச்சு நானே ரசம் வச்சு சாப்பிட்றது. விஷயத்த கேளு, என்னடா மேட்டர்னா அமௌண்ட்டு வருது, என்னது அமௌண்ட்டு வருது. அப்போ வந்து என்ன சினிமா தானே பைத்தேன் உங்களுக்கு, இது அசிஸ்டன்ட் ஆகிட்டு அவங்க வேற ஒருத்தர் அஞ்சலி பண்ணிருந்தோம், ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருந்தான், அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு குழந்தைங்க அப்பு 87 மெட்ராஸுக்கு போறோம். எதை பேஸ் பண்ணிட்டு போறோம்? அங்க ஒரு பேச்சுல இருக்கிறான், அவன் கமிட்டட் பேச்சுலர், அவனுக்கு ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது. கல்யாணம் ஆகாது அவன்தான் கல்லுகேஸ் கல்லுகேஸ் அப்படின்னு போறோம். நாங்க போய் அடி வைக்கிறேன்னே அவனுக்கு மிச்சத்தான். சரினு சொல்லிட்டு என்ன பண்ணா, இந்த பிரபலமானவர்களின் விலாசங்கள்னு ஒரு புக் இருப்பான், அந்த புக்கை எடுத்துக்கிட்டு ஒரு 10 தெரிஞ்சோம், பாலமகேந்திரா அவன் இவன் எல்லாம் தெரிஞ்சுட்டு லாஸ்ட்ல அவன் சங்கிலி முருகன் ஒருத்தங்கிறான், அவன் ப்ரொடியூசர், அப்போ படம் கூட எடுத்துருந்தான். அவனுக்கு போய் ஒரு கதை கூட சொல்லிட்டு வந்தோம், அங்கி கைபேஷா அங்கிக்கு நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. என்ன கிளியர் ஆயிடுச்சு? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பொம்மை நீங்களே சாப்பிட்டீங்களா? விஷயத்த கேளுப்பா. அப்புறம் எங்க காலத்துல படம் எடுக்கணும்னா 35 லட்சம் அது விஷயம். புரிஞ்சா? இப்ப என்ன பண்றோம், முடிவு பண்ணிட்டோம், இதெல்லாம் வேலையாவாது. சரி பாண்டியா, நம்ம வந்த இது தப்பு, நம்ம எதை பேஸ் பண்ணிட்டு வந்தோமோ அது பல்க் மாட்டிச்சு, நம்ம கௌரவமா போய் குழம்பு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சித்தூர்ல இருக்கிற ஜனங்களுக்கு சீனா போறதுக்கு ஒரு இது பெல்ட் ஹேண்டில் பார் ஒண்ணு, சின்ன சீட் ஒண்ணு, சுண்ணாம்பு பச்சை சுண்ணாம்பு தெளிக்கும் பாரு, அந்த மாதிரி டிசைன்ல ஒரு ரெண்டு ஸ்டோன் வாஷ் பேண்ட்டு, அது இது எல்லாம் வந்து பொறிக்கணும். ஏன்னா மெட்ராஸ் போய் வந்த மாதிரி ஒரு பில்டப் பண்ணணும் அப்படின்னு வந்து சைலண்டா செட்டில் ஆயிட்டோம். இப்போ நான் சொல்றது வந்து என்னன்னா, ஓகே நியூ ஜென்ரேஷன், நீ என்ன பண்ண போற, நீ எங்க வாழ்ற, ஒரு நாட்டில் வாழ்ற, இந்த நாட்டை யார் ஆள்றான், அவனுடைய டாக்டிஸ் என்ன, அவனுடைய தொழில் என்ன, அவன் இந்த நாட்டை என்ன பண்ண போறான், உங்களுக்கு தான் தெரியுமா? தெரியாது. நீ எந்த ஸ்டேட்ல வாழ்ந்துக்கிற, இந்த ஸ்டேட்டுக்கு சிஎம் யாரு, அந்த ஆளுடைய பேக்ரவுண்ட் என்ன, அந்த ஆள் என்ன பண்றன்னு வந்தான், இப்ப என்ன பண்ணிடுக்கிறான், அவன் பண்றதெல்லாம் யாரு வந்து இது தடை பண்ணிடுக்கிறான், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இப்போ நீ ரோட்ல நடக்கிற, இந்த ரோடு எப்படி போடுறாங்கன்னு தெரியுமா? எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுறான்னு தெரியுமா?
ஒரு கான்ட்ராக்டுக்கு எத்தனை பர்சன்ட் கமிஷன் தெரியுமா? அப்படி கிடையாதுப்பா. இப்போ நான் சொல்றது வந்து நீ போய் சந்திரனை பத்தி தெரிஞ்சுக்கோ, மார்ஸ பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிருக்கோம், அதை கூட விட்டுருப்பா. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற இல்லையா, இதே கேட்டப்பட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா உன் நிலைமை என்ன? போறோம் போட்டு இதெல்லாம் பட்டன் போட்டு ஐடிக்குதா அக்ரெடிஷன் கார்டுக்குதா கூட வேற நாய் கரெக்டாகுதா பட்டு போது அப்புறம் அது பண்ணு இது மைதச்சன் கேட்டு ஜோபி போட்டோம் அப்புறம் போயிட்டு எஸ்ஐ நமஸ்தே சார் என் ஆண்டவர் சார் அப்படின்னு இடம் பொருள் ஏறும். நான் வந்து யூத்து அப்படின்னா வாட் இஸ் யுவர் ப்ளஸ் பாயிண்ட், என்ன பண்ண போற? புதுசா கண்டுபிடிக்க போற, நீ கண்டுபிடிக்க போற, உன் கூட இருக்கிறவங்க என்ன கண்டுபிடிக்க போறான்? ஓசிசே போறேன். அப்படி கிடையாது, ஒரு மேட்டர் நல்லா பூர்த்தி வைக்கி. லைஃப்ன்றதே வந்து ஒரு பெலூன் மாதிரி ஊதி 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 பெருசாகலாம், அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பெருசாகிட்டு நூல் போட்டு கட்டி வச்சுனா கூட மல்லமா அது காத்து போயிட்டே இருக்கும். கரெக்டா, அதனுடைய கெப்பாசிட்டிக்கு மேல ஊதுனா அது என்ன ஆகும்? வெஞ்சிடும். புரியுதா? இப்போ இது அதுனா சாப்ட்வேர் சாப்ட்வேர் சாப்ட்வேர்னு ஓடுனாங்க எல்லாரும், ஒவ்வொருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், 2 லட்சம் ரூபாய் சம்பளம், 5 லட்சம் ரூபாய் சம்பளம்னு ஓடுனாங்க. வெள்ளூர்ல ஒரு கொய்யாக்காய் எவ்வளவு தெரியுமா? 25 ரூபாய், 50 ரூபாய். அப்போ நம்ம ஊரோட அதே மாதிரிதான் இருக்கு, 25 ரூபாய், 30 ரூபாய். என்ன கொய்யாக்கா? ஒரு கொய்யாக்கா, ஒரு கொய்யாக்கா தான். நீ எப்போ வாங்கின கொய்யாக்கா? 20 ரூபாய். கொய்யாக்கா என்ன விஷயத்தை கேளு. இப்போ என்ன ஆகுது? இப்போ இந்த சாப்ட்வேர் கம்பெனி இருக்குது, இவன் வந்து ஃபாரின்ல இருக்கிற கம்பெனியோட டை அப் வச்சுக்கிறான். அவன் ஏதோ இந்த நாய்க்கு பிஸ்கெட் போடுறான், அந்த பிஸ்கெட்ல இருக்கிற கிரீம் எல்லாம் நக்கிட்டு அந்த நாய் வந்து இந்த நாய்களுக்கு ஏதோ 2 உப்பு பிஸ்கெட் போட்டுச்சு, போடுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாம் கல்யாணம் என்னது காலேஜ் முடிச்சிருப்பாரு, கேம்பஸ் இன்டர்வியூ அப்படியே அப்பாயிண்ட் ஆயிடுவார். அப்படியே முதல் மாசமே என்னடா ஆகும்டானா, ஒரு பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவாரு, அட்வான்ஸ் கொடுத்துருவாரு. எல்லாம் நல்லா தான் போயிருந்துச்சு. என்ன ஆகும், எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? ஒரு வருஷம். ஆ, என்ன பண்ணலாம் அவன்? உனக்கு இப்போ 1.5 லட்சம் சம்பளம் கொடுத்துருக்கா, புது ஆள் வந்தானா அவனுக்கு 25,000 கொடுத்தா போதும். உனக்கு ஏதோ ஒரு டார்கெட் வச்சு, உன்னை ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணி உன்னை கழட்டி விட்டுறது. புது பையனை வச்சு 25,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சான். இப்ப கொரோனா வந்து மொத்தமே நான் கீழே பிடிச்சி டிமானிட்டைசேஷன் வந்துச்சு, அதை பத்தி எதுவும் தெரியுமா? திடீர்னு 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லா அழிஞ்சிட்டாங்க. அப்ப உங்க அம்மா எவ்வளவு அவசப்பட்டாங்க எதா கேட்டியா? வியாபாரம் எப்படி இருந்துச்சு கேட்டியா? டிமானிட்டைசேஷனுக்கு முன்ன எப்படி இருந்துச்சு, டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் எப்படி? இப்ப அந்த டிமானிட்டைசேஷன் பண்ணி என்ன லாபம்? நீ கேக்கணும், நீ என்ன கேட்ட நான் என்ன பண்ணுறான் சொன்ன? நீங்க நிறைய போய் போய் கேளு. நீங்க எப்ப சொன்னீங்க போல, நீங்க தான் சொன்னது. சிம்பிளா 2004ல குரூட் ஆயில் $100 ஒரு பேரல், பெட்ரோல் 1 லிட்டர் 50 ரூபாய். இப்போ குரூட் ஆயில் ஒரு பேரல் $50, பெட்ரோல் 80 ரூபாய். நீ வாங்குற விலை குறைஞ்சா விற்கிற விலை கூட குறையணும். நீ வியாபாரமா பண்ற அரசாங்கம் தானே நடத்துல, ஏன் கேட்டே அப்பனா? இந்த வெங்காயத்துல அப்பா வண்டி வாங்கி கொடுக்கல, அதுதான் அவன் நல்ல நேரம். அவன் வண்டி வாங்கிதான் ஜுவல் ஆயிட்டு இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா 5 வட்டி 10 வட்டி 25 வட்டி ஹெலிகாப்டர் வட்டி ஏரோப்ளேன் வட்டிக்கெல்லாம் போயிட்டு இருப்பான். குழுவே நாசம் கொடுத்து போயிருக்கேன். நான் சொல்றது யூத், ஓகே நீ வந்து என்னடா பண்ணாங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன், ஃபர்ஸ்ட் எடிஷன் ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணும்போது இப்போ நம்ம கூட புக்கு போட போகிறோம், ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அடி இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கரெக்ஷன் பண்ணி இன்னும் கேர் எடுத்துக்கிறோம் பண்ணுறோம். அப்போ கூட ஏதோ ஒரு தப்பு வந்துருக்கு, 4 தப்பு வந்துருந்து வச்சுக்கோ.
நீங்க வந்து புது எடிஷன் போட பாருங்க. புது எடிஷன் போடுறப்ப என்ன பண்ணலாம்? அது கரெக்டா எல்லாம் பாத்துக்கோங்க. ஆமா அதான் கரெக்ட். நெக்ஸ்ட் புதுசா எதுவும் தப்பு வராம பாத்துக்கோங்க. கரெக்டா நீங்க என்ன பண்ணுகிறீங்க சொல்லு. அதேதான் பண்ணுகிறீங்க. உங்க அப்பா பண்ண அதே தப்பதான் நீயும் பண்ணுகிற. இல்ல அது இல்லாதீங்க. நீ புதுசா வெங்காயம் பொறக்காட்டி எடுத்துக்கலாம் இல்லையா? அதை விட என்னப்பா சொல்ற இப்ப அவங்களுக்கு பிசிக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது நான் தான் எலி மாதிரி இருப்பேன். கூட படிக்கிறவங்களாம் வந்து பெரிய டிராயர் போட்டு இருப்பான். தொட மறுநாள் மறு கொண்டிருப்போம். இப்போ பசங்க வராங்க, தம்பி என்ன கிளாஸ்மா படிக்கிற? டிகிரி சேஸ்தான். அந்த பிசிக் ஏன் குறைஞ்சி போச்சு? புரியுதா? பிசிக்கல் ஸ்டாமினா ஏன் குறைஞ்சி போச்சு? இதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பேக் ரைஸ் 1 kg 30 rupees செஞ்சா இப்போ ரைஸ் 30 rupees kg சரி. அதெல்லாம் வந்து மேட்டர். நீ வந்து என்னடா பண்ணணும்? எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீ சின்ன வயசுல கணக்கு வந்தது பாத்தீங்களா? இந்த மாதிரி இவ்வளவு பொருள் வாங்கலாம், இது வந்து பேக்கிங் இவ்வளவு ஆச்சு, ஃப்ரைட் இவ்வளவு ஆச்சு, பாத்தியா படிச்சுக்கலையா கணக்குல? இவ்வளவு செலவாச்சு, அவன் இதுக்கு மேல இவ்வளவு விலை வச்சான், இவ்வளவுதான் விற்க முடிஞ்சிச்சு, இவ்வளவு நின்று போச்சு, லாபமா நஷ்டமா? இப்ப வந்து என்னடா மாயா? என்னது மாயா? இப்போ உங்களுக்கு கத்திரிக்காய் தோட்டம் இருக்குது, கூட்டாட வேலை வெட்டி இல்லாதவங்க புடிங்கிடுறேன். புடிங்கிட்டு ஒரு கோடையில போட்டு நான் ஆட்சி செல்ல வந்துடுறேன். அஞ்சோ பத்த சார்ஜ் கொடுத்துட்டு மார்க்கெட் கேட்டு நாங்க இப்படி இருக்கும் போது 1 ரூபா 2 ரூபா, இப்ப வந்து 50 ரூபா. கேட்டு நீ வந்து சித்தூருக்குள்ள அந்த கூடையோட வந்துச்சுனாக்கா 50 ரூபா கட்டணும் கார்பரேஷனுக்கு. சரி ஒய்ஞ்சு போட்டோம், அதோட வித்துறாயா நேரம் வீட்டுக்கு போயிடும். கரெக்டா? இப்போ நீ சொல்ற அரிசி என்ன சொல்ற? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சொன்ன? 35 கழிச்சு இல்லை இல்லையா? இப்போ நான் இது எதனா இதுக்கு மீது வந்து இந்த சாமி ரெட்டி ஸ்ட்ரீட்லாம் அரிசி கடை இருக்கும், கூடைகள்ல கொட்டி வச்சிருப்பானுங்க. நான் 10 கிலோ கொடுனாங்கன்னா 5 போட்டு ஆடு போட்டு பை பிடிக்கணும், பை போட்டுருவோம் எடுத்துன்னு வந்துடணும். இப்போ அது பேக்கிங்க்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா? அது பேக்கிங் வேறு பிரிண்டிங்க்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா? அதனால எவ்வளோ பொல்யூஷன் வருது தெரியுமா? அதை நீ என்ன பண்ணுற? அதை வந்து நீ கையில் தூக்கின்னு வர முடியுமா? தூக்கின்னு வர மாதிரியா பேக் பண்ணிக்கிறான்? தூக்கினர்ல காலாட்டை போட்டுக்கிற மாதிரி பேக் பண்ணியிருக்கிறான். கரெக்டா? யோசிச்சு பாரு. நான் சொல்றது நீ ஒரு பைனான்ஸ் போயிருக்க, உன் வண்டிக்கு ஓனர் பெட்ரோல் போட்டுறாரு, நோ ப்ராப்ளம். நீ வெட்டியா சுத்துற, நீ வண்டி வச்சுக்கிற, பெட்ரோல் போடுற, யார் கொடுக்கணும்? எப்படி பாத்துக்க? அதெல்லாம் பேசாத. நீ ஒன்னு பண்ணு, ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணு. புதுசா ஒன்று கல்யாணம் ஆகிது, போய் ஒரு ஊடு வாழைக்கு பாரு. அட்வான்ஸ் எவ்வளோ கேட்குறான்? வாடகை எவ்வளோ? கரண்ட் எவ்வளோ? என்ன தம்பி சோத்துக்கு எவ்வளோ ஆகும்? மாசத்துக்கு இஸ்திரிக்கு எவ்வளோ ஆகும்? எல்லாம் போட்டுக்கோ. எவ்வளோ அது சொல்லிடுங்க. யோ, நான் வந்து 1991 நவம்பரில் கல்யாணம் பண்ணிக்கிறேயா, லவ் மேரேஜ். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆகி இது பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம். என் ஜோபியில் 13 ரூபாய் இருந்துச்சு. எவ்வளோ? 13 ரூபாய் இருந்துச்சு. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த மாதிரி உன்னால போய்க்க முடியுமா? இப்போ இது முன்னாங்க ஸ்கூல்ல இன்டர்வல் விட்டாங்கன்னா எல்லாம் வெளியே ஓடி வரும். எல்லாருக்கும் ஒரு ஒரு ஊடு இருக்கும். ஒருத்தர் நாயுடு வீட்டுக்கு போவோம், ஒருத்தன் ரெட்டி வீட்டுக்கு போவோம், ஒருத்தர் செட்டியார் வீட்டுக்கு போவோம். அக்கா தண்ணி, அம்மா தண்ணின்னா அவங்க பொறுமையா வந்து இதுல எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் ஊத்துவாங்க, எல்லாரும் குடிப்போம். நீ ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகலாம். நீ ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னா நீ 12 ரூபாய் குத்தி டீ குடிக்கணும். அப்பதான் ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கும். அதான் ஜென்ரேஷன் கேப். அப்போ
ஜாதி பைத்தியம் இது என்னது வெட்டி பந்தா என்ன வெட்டி பந்தா என்ன இது என்ன சொல்றது எல்லாம் அவங்க தாத்தன் முத்தாத்தன் என்ன சொன்னாங்க அதை அப்படியே கூட்டுத்தனமா ஃபாலோ பண்றது புரியுதா எவ்வளவு பிச்சைத்துமா எங்கேயும் அஜி வட்டி கடன் வாங்கி ஐயரை கூட்டின்னு வந்து தாத்தாக்கு தோசம் பண்ணுவான் புரிஞ்சா அவங்க அதெல்லாம் விட்டுரு இப்ப என்ன பிளஸ் இதை நீ யூஸ் பண்ணு அவன் தானே தவிர அதாவது போன ஜென்ரேஷன் வந்து வேறு நீங்க வந்து மரம் வேற பிடிச்சிக்கணும் வேறோட லிங்க் இருக்கணும் வா ஒண்ணு இல்லப்பா குரங்கு பிறகு பிறக்கும் போது அது உறவும் குரங்கு தான் கரெக்டா அது எதுனா தெரியுமா அது எதுனா ஜீன்ல ரிகார்ட் ஆகுது இதை மரம் ஏறுறது ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ஜம்ப் ஆகுறது இது மட்டும்தான் தெரியும் இல்லையா அது இப்ப தாய் குரங்கு என்ன கத்து கொடுக்குது ஒரு வெங்காயமும் கத்து கொடுக்கல கரெக்டா ஆனா நம்மளுக்கே மனுஷனுக்கு என்ன பிளஸ் இருக்குது உங்க அப்பா எங்க நின்னாரோ உங்க அப்பா 90 கிலோமீட்டர்ல நின்றுட்டாருன்னு வச்சுக்கோ நீ ஒரே ஒரு 10 வயசு ஆகிறதுக்குள்ள அந்த 90 கிலோமீட்டர் கவர் பண்ணிடுற உங்க அப்பா சொல்லி கொடுத்துறாரு எல்லாம் உங்களுக்கு 90 கிலோமீட்டர்ல இருந்து ஜர்னியை ஸ்டார்ட் பண்ற நீ அந்த 90 கிலோமீட்டர் கதையே உங்களுக்கு தெரியாம நான் யூத்து நான் கெத்து நான் கிழிச்சிடுறேன் என்ன ஆகும் மொக்காயிடும் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்